சூரியன் சஞ்சாரம். மேரு பர்வதத்தின் கிழக்கு பகுதியில் இந்திரன் வாழும் அமராவதி பட்டணம் இருக்கிறது. தெற்கு பகுதியில் சையமணி நகரம் இருக்கிறது. அது யமனுடைய பட்டணம். மேற்கே வருணன் வசிக்கும் விபாவதி நகரம் இருக்கின்றது. சந்திரன் வசிக்கும் சுகை என்ற பட்டணம் வடபகுதியில் அமைந்திருக்கிறது. அமராவதி பட்டணத்தில் சூரியன் வரும்போது தென் திசையில் யமனுடைய பட்டணத்தில் உதய காலம், அக்னி திசையில் சூரியன் வரும்பொழுது தென் திசையில் உதயம் ஆகி 15 நாழிகை ஆகியிருக்கும். அந்த சமயம் நிருத்தி திசையில் மதியம் ஆகியிருக்கும். மேற்கில் மாலையும் வாயு திசையில் இரவு பொழுதுமாயிருக்கும், அதாவது அஸ்தமனம் தொடங்கும். சூரியன் தென் திசையில் உதயமாகும் வேளையில் வடதிசையில் அஸ்தமனமாகும். மேற்கு திசையில் உதயமாகும் வேளையில் கிழக்கு திசையில் அஸ்தமனமாகும். இவ்வாறாக சூரியன் சஞ்சரிப்பதன் நிமித்தமாக உதய அஸ்தமனமும் இரவு பகலும் தோன்றுகின்றன. மானசோத்திர பர்வதத்தில் வைக்கப்பட்டுள்ள அச்சின் ஒரு நுனியை உடைய தேரில் ஏறி சூரியன் உலகிலே பரவியுள்ள இருளை போக்கியபடி மேரு பர்வதத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய தேரில் நாகர், அரக்கர், முனிவர், கந்தர்வர், அப்சரஸ், யக்ஷர் அமர்ந்திருப்பர். சூரியன் நான்கு திக்குகளிலும் உதித்திடும் போது மந்தேகர் எனப்படும் அரக்கர்கள் வந்து அவனை தடுத்து போரிடுவர். அந்த சமயத்தில் வேதியர் சந்தியாவந்தனம் செய்து மந்திரம் ஜபித்த நீரை இரு கைகளினால் வாரி சொரிந்திடுவர். மந்திரத்தவமாக அந்நீர் அஸ்திரங்களாக மாறி மந்தேகரை அழித்து சூரியனுடைய சஞ்சாரத்தை தடையின்றி நடக்க செய்யும். சூரியன் தன் உஷ்ணமான கதிர்களால் பூமியில் உள்ள இருளை போக்குவதோடு நீரை உறிஞ்சி சந்திரனிடம் சேர்ப்பிக்கிறான். சந்திரன் சூரிய கிரணங்களின் மூலம் பெற்ற நீரை மேகங்களிடையே செலுத்துகிறான். வாயு அந்த மேகங்களை அலைய செய்து மக்கள் உயிர்த்திட நீராக மீண்டும் பெய்யுமாறு செய்கிறான். அழலின் புகையினில் தோன்றுவது ஆக்கினேயம் எனப்படும் மேகம். நான்முகன் மூச்சு நின்று தோன்றுவது புஷ்கலாவர்த்தம் என்ற மேகம். ஆக்கினேயம் இடியடிக்காது மழையை பெய்விக்கும். புஷ்கலாவர்த்தமோ திக்குகள் இடி இடித்து மழையை பெய்விக்கும். சூரியனுடைய தேர் 9000 யோஜனை உயரம் உடையது. குதிரைகளை பூட்டிய தண்டின் நீளம் அதற்கு இரட்டிப்பான அளவு உடையது. ஒரே சக்கரத்தை உடைய சூரியனுடைய தேர் பொன்னால் ஆனது. அதற்கு 3 இருசுகள் இருக்கின்றன. வேதங்களின் சந்தசுகளே 7 குதிரைகளாகி தேரை இழுத்துச் செல்கின்றன. இவ்விதமான தேரில் ஏறி அமர்ந்து ஈசனுடைய சொரூபமாக கண்ணை பறிக்கும் பிரகாசத்தோடு சூரியன் உலகில் இருளை போக்கி தினமும் வலம் வருகிறான். புலஸ்தியர், புலகர், வசிஷ்டர், ஆங்கீரசு, கௌசிகர், பரத்வாஜ, பிருகு, கிரது, கௌதமர், காசிபர், ஜமதக்னி, அத்ரி என்று 12 மகரிஷிகளும் மாதத்துக்கு ஒருவராக சூரியனுடன் ரதத்தில் பவனி வந்து அவன் தேஜஸ் மேலும் மேலும் விருத்தியாக அவனை வாழ்த்துவர். கங்கன், தக்கன், நாகன், கம்பளன், சுதானீரன், ஐராபதன், ஏலாபத்ரன், கார்கோட்டகன், சங்கபாலன், தனஞ்சயன், பத்மன், வாசுகி என்ற 12 சர்ப்பங்களும் மாதத்துக்கு ஒருவராக சூரிய ரதத்தை தாங்கி வருவர். ஊரு, ஆயு, தும்புரு, நாரதர், ஆகாபூகு, விஸ்வாவசு, சர்வாவசு, திருதராஷ்டிரன், வாட்சன், உக்ரசேனன், சித்ரன் ஆகிய கந்தர்வர்கள் 12 பேரும் மாதத்துக்கு ஒருவராய் சூரியனுடைய ரதத்தில் அமர்ந்து அவனை கானத்தால் மகிழ்விப்பர். கிரதஸ்தலை, புஞ்சிகஸ்தலை, மேனகை, சகச்சன்னியை, பிரமலோச்சனை, அனுமலோச்சனை, கிருதாசி, விச்சுவாசி, ஊர்வசி, பூர்வசித்தி, திலோத்தமை, ரம்பை என்ற 12 அப்சரசுகளும் மாதத்துக்கு ஒருவராக ரதத்திலே சூரியன் முன் நடனமாடி அவனை மகிழ்விப்பர். வரதன், நாபன், வியாப்டரதன்,
பிரகேதி, கேதி, ரதன், சர்பன், பிரமாபேதன், யக்ஞோபேதன், வித்யுத்து, திவாகரன், பவிரிஷேயன் என்ற 12 அரக்கர்களும் சூரியனுக்கு உடன் வருபவராக மாதத்துக்கு ஒருவர் வருவர். ரதபிருத்து, ரதசித்ரன், நாதேசன், சுச்சேனன், ரதிச்சித்து, சுபாகு, சுவனன், சத்யசித்து, தோரணன், சேனசித்து, தாராச்சியன், அரிஷ்நேமி ஆகிய யக்ஷர் 12 பேரும் சூரியனுடன் மாதத்துக்கு ஒருவராக ரதத்தில் அமர்ந்து தேர் வடத்தை பற்றி வருவர். இவ்வாறாக சூரியன் மாதத்துக்கு ஒருவராய் முனிவர், கந்தர்வர், யக்ஷர், அப்சரஸ், அரக்கருடன் பவனி வந்து உலகின் இருளை போக்கி பிரகாசப்படுத்துகின்றான்.